ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிந்தால் ஸ்டீல் பவர். ஸோ இந்த நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்டை பற்றி தான். இந்த தகவல் நிச்சயமாக ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவரில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள், Q4 ரிசல்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிந்தால் ஸ்டீல் வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். உருக்கு கம்பிகள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் கடந்த 2018-19 நிதியாண்டின் 4வது காலாண்டில் ஸ்டீல் உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளதா அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஸ்டீல் உற்பத்தி 1.51 மில்லியன் டன் எனவும், அதே சமயம் சரக்கு விற்பனை 1.45 மில்லியன் டன் எனவும் அறிவிச்சிருக்காங்க. இதுவே அதற்கு முந்தைய நிதியாண்டில் ஸ்டீல் உற்பத்தி 1.26 மில்லியன் டன்னாகவும், அதே சமயம் விற்பனை 1.18 மில்லியன் டன்னாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் நிறுவனத்தின் கூட்டு நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் நவ்சாத் அக்தார் அன்சாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 4வது காலாண்டில் உற்பத்தியை மிக வேகமாக துரிதப்படுத்தினோம். குலையில் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் உற்பத்தி மற்றும் விற்பனை இரண்டிலுமே கவனம் செலுத்தினோம். இதுவே எங்கள் வளர்ச்சிக்கு வித்திட்டதாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இதற்கு முன்னர் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நிறுவனத்தின் நிகர லாபம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 1.1 crore குறைந்து 99.2% குறையலாம் எனவும், இதுவே காலாண்டுடன் ஒப்பிடும்போது 104.5% குறையும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால்தானே என்னமோ இந்த நிறுவனம் இன்று வெளியிட்ட 4வது காலாண்டு முடிவு, அதாவது இந்த நிறுவனம் இன்று வெளியிட்ட 4வது காலாண்டு முடிவு வெளியிட்டிருந்தாங்க. இதில் பெரியதாக எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை என்பதே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018-19 நிதியாண்டில் நிகர விற்பனை 22.5% அதிகரிக்கணும், இதன் மதிப்பு சுமார் 10,439 கோடியாக இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. இதுவே கடந்த காலாண்டோடு ஒப்பிடும்போது 4வது காலாண்டில் நிகர விற்பனை 10.6% அதிகரிக்கலாம் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. வட்டி, வரி, தேய்மானம் மற்றும் கடன் வசூல் ஆகியவற்றிற்கு முன்பு வருமானம் 3% குறைந்து 1,999 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னும், இது காலாண்டோடு ஒப்பிடும்போது 2.7% அதிகரித்தோம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போன்ற எந்த ஒரு தகவல்களும் இதுவரை வெளியிடவில்லைன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் புதிய வேலைவாய்ப்பு போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் இதில் கொடுக்கலை. மேலும் டிவிடெண்ட் போனஸ் இது போன்ற எந்தவித அறிவிப்பும் இல்லை. அதே சமயம் இந்திய பங்கு சந்தைகளிலும் எந்தவித மாற்றமின்றி 189 வர்த்தகமாகி வருது. ஆக இதன் எதிரொலி நாளைய பங்கு சந்தையில் எதிர்பார்க்கலாம். இது குறித்து வர்த்தகர்கள் மத்தியில் பல கருத்துக்கள் நிலவி இருந்தாலும் தற்போது இந்த வலுவான போட்டி நிலவி வருதுன்னு சொல்றாங்க. இதனாலேயே பல நிறுவனங்கள் முடங்கி இருக்கு. பொருளாதாரமும் பின்னடைவில் இருப்பதால் இனி வரும் நிதியாண்டிலாவது இந்த நிறுவனம் லாபத்தை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட Q4 ரிசல்ட்டை பத்தின டேட்டாவை முடிச்சிருக்காங்க. இப்போ நாம் இந்த நிறுவனத்தை பற்றின சில தகவல்களை தெரிஞ்சோம். ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் ஸ்டாக்கோட விலை நேற்று முடிவடைந்த ட்ரேடிங்கில் 1.5% பாசிட்டிவாக 2.80 அப்படிங்கிற லெவலில், 189.25 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம Q2, Q3 ரிசல்ட்டில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டாக்கை புதுசாக இந்த Q4 ரிசல்ட்டை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். 2000 இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் இது லைஃப் டைம் ஹை ஹிஸ்ட்ரியாக 796 அப்படிங்கிற லெவலில் 2010 ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து சரியாக ஆரம்பித்த இந்த பங்கு தற்சமயம் 189 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பங்கோட 127 ரீசன்ட் லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பித்த இந்த பங்கு 190 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி, அதாவது முக்கியமான டேட்டாஸ்ன்னு பார்த்தா, 18,422 கோடிக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல், 310 ரூபாய்க்கு மேலே இருக்கிற புக் வேல்யூ, 3.47% மேலே இருக்கிற ROCE, ஸ்டாக்கோட PE 55, ROE 2.75% மைனஸில் இருக்குது.
டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 0.00% இருக்குது. ஸ்ட்ரேல் சேல்ஸ் க்ரோத்து 12% மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை வந்து 265 ரூபா. ஸோ ரீசன்ட் லோ அப்படின்னு பார்த்தோம்னா 123, 6th February 2019 எனக்கு இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றின சார்ட் நம்ம பார்த்துட்டோம். அனலைசிஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட காம்படிட்டிவ் கம்பெனிஸ்னா டாடா ஸ்பாஞ்ச் அயன், கேலண்ட டிஸ்பேட், லாய்ட்ஸ் மெட்டல்ஸ், எம்எஸ்பி ஸ்டீல் அண்ட் பவர், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரியல், மோனோஸ் இஸ்பேட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இதில் குறிப்பிடலாம். குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2018 அதாவது கிராஜுவலாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக போயிட்டு இருந்த கம்பெனி இந்த செப்டம்பர் டிசம்பரில் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இப்போ Q4 ரிசல்ட் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைய பங்குச்சந்தையில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.